மக்களே, ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. திங்கக்கிழமை என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தேன். பணம் எடுக்கும்போது எனக்கு வந்த நோட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நோட் எல்லாம் ஒட்டு துண்டு பாத்திருப்பீங்க, பட் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஒரு பேப்பர்ல தான் வந்து 500 ரூபாய் நோட்டை ஒட்ட வச்சிருக்காங்க. இந்த நோட்டை பாருங்க, மொத்த நோட் வந்து ஃபுல்லாவே டேமேஜ். இது வந்து நோட்டாவே இல்ல, வெறும் ஒரு பேப்பர் இருக்கு, பேப்பர்ல நோட்டை ஒட்டி வச்சிருக்காங்க. இன்னொரு நோட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த நோட் ஃபுல்லா வந்து செல்லுடைய மட்டும் தாங்க இருக்கு. இந்த நோட் வந்து ரெண்டு துண்டா இருக்கு. இந்த ரெண்டு துண்டு வந்து ஒரு செல்லுடைய வச்சு ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. செக்யூரிட்டி போய் சொன்னேன், ஆனா பட் செக்யூரிட்டி ரெஸ்பான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆன பிறகு அந்த செக்யூரிட்டி வந்து, இப்போ யாரும் இல்ல சார், நீங்க வந்து வேலைக்கிழமை வாங்க, பேங்க் வந்து அது வரைக்கும் லீவ், வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பேங்கோட ஏடிஎம் நம்பி நம்ம போய் பணம் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நோட்லாம் வருது. நான் இந்த 1000 ரூபாய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நான் மறுபடியும் 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி தான் வரணும். இது எந்த பேங்க் எந்த பேங்க் ஏடிஎம் அப்படின்றது நான் இப்ப சொல்லல. நான் வேலைக்கிழமை நாளைக்கு போறேன், நான் போயிட்டு அங்கே சப்போஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஞ்ச் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்புறம் வந்து அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்.